Hi viewers, இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களே, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வீடு திட்டத்தில் பசுமை பூமியினுடைய நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். பசுமை பூமி விவசாயிகளுடைய வேத நூல் என்பது விவசாயிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை. அந்த அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையிலக்கு இன்றைக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இப்போ நிற்கிற இடத்த பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த வீட்டுக்கு வீடு திட்டத்தில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி என்ற ஒரு வட்டத்துக்கு பக்கத்தில் கோவில்பட்டி பக்கத்தில் கீழாத்தூர். உங்களுக்கு நன்றாக தெரியும் கீழாத்தூர் என்பது இங்கே ஒரு நாடியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இன்றைக்கி உலக அளவில் பிரசித்தப்பட்ட கோயில்களில் வந்து எப்படி நம்ம கீழாத்தூரில் நாடியம்மன் கோயில் வந்து ஃபேமஸோ அதே மாதிரி எங்களுடைய உயர்திரு மிஸ்டர் என்னுடைய ஒரு மிக சிறந்த எனக்கு கிடைத்த ஒரு விவசாயிகளில் ஒரு பொக்கிசமாக கருதுகின்ற, ஏன்னா விவசாயிகள் இந்த வயலில் வந்து கை வைக்கணும்னு சொன்னால் நம்ம வெறுநர் ஒரு நேரம் சோத்துக்கே கஷ்டப்படுவோம். ஆகையால் விவசாய பெருமக்களை கையெடுத்து கும்பிடணும் என்று கூப்பிட்டு இந்த விவசாயியாக உயர்த்தரு மிஸ்டர் கை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கான, நாங்கள் ரெண்டு பேரும் கையால் வணங்குகிறோம். அவர் வந்து மிஸ்டர் முருகன் சொல்லிட்டு இந்த ஏரியாவில் மிக மிக ஒரு சிறந்த, அதாவது ஒரு விஷயத்தை நல்லா செய்யணும், அதை வந்து திருப்தியாக செய்யணும் சொல்லிட்டு உண்மையிலே சொல்கிற அதை மாதிரி இருக்கிற விவசாயிகளில் ஒரு மிக மிக ஒரு பொக்கிசமான விவசாயத்தை எங்கள் மாதிரி பசுமை பூமியை கண்டெடுத்ததுக்கு திரும்பவும் அவருக்கு வணக்கம் கூறி எங்களுடைய இந்த வீட்டுக்கு வீடு திட்டத்தில் சில விஷயங்களை அவரே உங்களுக்கு சொல்ல போகிறாரு. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு அவரை அறிமுகப்படுத்தி விட்டுட்டேன். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், சார் நீங்கள் குட்டநட்ட தென்னங்கண்ணு கொடுத்துருக்கீங்களா சார், இந்த கண்ணு வந்து காய்ப்புக்கு வந்துருச்சா, இந்த கண்ணு வந்து நீங்கள் இது சம்மந்தமாக எந்த வீடியோவும் போடணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஏன்னு சொன்னால், என்ன காரணம் சொன்னால், இந்த பசுமை பூமியினுடைய இயக்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்து தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு வருஷமாக தஞ்சாவூர் மாவட்டத்தை விட்டு நம்ம வெளியில் தமிழ்நாடு இந்தியா கேரளா சாரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இது மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்துக்கு நம்ம போய் சேர்த்து கொண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தஞ்சாவூரில் இதே மாதிரி ஐயாவை மாதிரி சில விவசாயிகள் இந்த குட்டநட்ட கண்டுகளை போட்டு இந்த கஜா புயல், உங்களுக்கு தெரியும் 2018 வந்து கஜா புயல் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அந்த கஜா புயலினால் அந்த மரங்கள் வந்து அழியப்பட்டு அந்த ஸ்டேஜில் தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக எங்களுடைய ஐயா முயற்சி முருகன் சார் வந்து குட்டநட்ட அவங்க சாகுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஐயாவுடைய குட்டநட்ட இங்கே பாருங்கள், இது ஐயாவுடைய தோப்பு, இது ஏறக்குறைய அவர் ஒரு 3 ஏக்கர் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இது குட்டநட்டை, இங்கே பாருங்கள் இந்த தோட்டத்தை அப்படியே பாருங்கள். அங்கே நம்ம உள்ளே போகிறோம். இப்போ நம்ம அவருடைய இடத்துல நிற்கிற இடம் எஜ்ஜாப்தி இடத்துல நிற்கிறேன். ஏன் இந்த எஜ்ஜாப்தி இடத்துல நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவருடைய மரத்தை எப்படி இருக்குது, இது எத்தனை நாள், அவரே சொல்லட்டும் நேரம் நான் சொல்லக்கூடாது, இது எப்போ நட்டது, இது எங்கே அவர் தென்னங்கன்று வாங்கினாரு, இதனுடைய பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு விவசாயி பேசுகிறதான் ஒரு விவசாயிக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா நாங்கள் வந்து வி ஆர் ஆல்சோ இன் தி நேம் ஆஃப் தி சர்வீஸாக இருந்தாலும் எங்கள் புள்ளை தான் பெருசு இன்னும் நாங்கள் வந்து சொல்லுவோம். அது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்த ரகம் வந்து சிரஞ்சீவி 2 குட்டை நெட்டை வகையை சார்ந்தது. இதனுடைய தாய் என்னன்னு பார்த்தேன்னு சொன்னால் சிஓடி, அதாவது சாவக்காடு ஆரஞ்சில் டிப்தூர்டால் தந்தை, அதாவது பெண் இனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் பீமைல், பெண் இனம் இது வந்து சிஓடி. இதில் ஆண் இனம் எது என்பது என்றால் டிப்தூர்டால். டிப்தூர்டால் சொல்றது மாண்டியாவுடைய ஒரு ரகம், உங்களுக்கு தெரியும் இது வறட்சியை தாங்கும். அந்த ஏன் நம்ம டிப்தூர்டால் எடுக்கிறன்னு சொன்னால் அது வறட்சியை தாங்கும். ஏறக்குறைய 15 பாலைகள் வரும், மட்டைகள் வரும், மட்டையினுடைய லீலம் அடர்த்தி காயினுடைய பருப்பு சைஸு எல்லாத்துக்கும் மேலே இந்த டிப்தூர் நெட்டை தான் வறட்சியை தாங்கி வளர சக்தி அதில் இருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம டைம் வந்து ஷார்ட்டாக இருக்கிறனால, ஏன்னா இப்போ ஒரு கொரோனா ப்ராப்ளத்தில் நம்ம இருக்கிறோம், அதுக்குள்ள வைத்தியத்தையும் நான் சொல்லிட்டேன். இனி கொரோனாவை கண்டு பயன்பட வேண்டியதில்லை, எல்லாருமே கையில் வந்து தேங்காய் எண்ணெயை நீங்கள் தடவுனாலே கொரோனா வராது. இப்போ இருக்கட்டும், இப்போ இதை பார்த்துட்டீங்க. இப்போ ஐயா வந்து பேசுகிறாரு, ஐயா இப்போ நீங்கள் குட்டை உங்களை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திடுங்க, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. என் பேர் முருகன், நான் முருகன் ஐயா, முருகன்
முருகன் அது முருகன் முருகன் ஆலங்குடி தாலுகா கீழாத்தூர் கிராமம் கோவில்பட்டிங்கிற ஊரில் இருக்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நண்பரை வந்து பேராவூரில் எனக்கு நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம வந்து பசுமை பூமியை பத்தி இது மாதிரி நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னுடைய நண்பர் ரவிங்கிறவர் சொன்னார். இவர் லைன் கிளப் ரவி சொன்னார். அப்புறம் திரும்ப நான் வந்து அவங்கள வந்து பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் தென்னங்கன்னு குட்டை நட்டை அந்த இதை பார்த்தோம். அப்புறம் வந்து ஹைப்ரிட்ல நம்ம என்ன டூ இதை நீங்க கொடுத்தீங்க கரெக்டாக 2 வருஷம் 2 மாசம் 2 வருஷம் 2 24-26 மாதம் ஆகுது. ஆனால் 19 மாசமே பாலம் வந்துருச்சு. வெரி பிகாஸ் அவர் சொன்னது நல்லா தெரியுங்க. இப்போ இதோட வந்து ஏறக்குறைய 2 வருஷம் 2 மாதம் அப்போ 12 சாரி எத்தனை வருஷங்க 2 வருஷம் அப்போ தை மாசி பங்கு 2 வருஷம் 3 மாதம் ஆகுது. மூணு அப்போ ஏறக்குறைய வந்து ஒரு 25 வருஷம் ஆகுது. 25 மாதம் ஆகுது. இன்னும் 3 வருஷத்துக்கு ஏறக்குறைய இன்னும் 1 வருஷம் இருக்கா? ஒரு வருஷத்துக்கு முழுமை அடைஞ்சிடும். எத்தனாவது மாதம் பாலம் வந்து வந்துச்சு? அதாவது நமக்கு இப்போ பாலம் வந்து 4 மாதம் ஆகுது. 4 அப்போ ஏறக்குறைய 19வது மாதமே பாலம் 18-18 வந்துருச்சு. 18-19 சரி சரி சரி. அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் இந்த பசுமை பூமி கண்ட ஃபர்ஸ்ட் வாங்கும் போது நீங்க பசுமை பூமியை மேல நம்பிக்கை படலை? இல்ல, தெரியாதவரை நம்ப முடியாது. இல்ல, தெரியாதவரை நம்ப முடியாது. பட் சொல்றாங்க சொன்னா நான் திரும்ப வந்து உள்ள வந்து வாங்கி அந்த என்னுடைய அனுபவம் இப்ப நான் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் 200 விவசாயிகள் வந்து இப்ப என்னைய பார்த்துட்டு இருக்கேன். இது எப்படி இவ்வளவு நாள் வருது, என்ன அப்படி செய்யறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ற நண்பர்கள் எல்லாம் போய் பாருங்க. இப்ப கூட தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் ஒரு 2 நாளா அந்த வீடியோ போடுங்கன்னு எனக்கு டைம் கிடைக்காது. நீங்க ஐயா வந்து ரொம்ப ஒரு சோசியல் சர்வீஸ்ல இருக்காங்க. அது இல்லாம இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானவர். கீழாத்தூர் அவசியம் வாங்க. ஏன்னு சொன்னா பக்கத்துல நாடியம்மன் கோயில் இருக்காங்க. ஐயா வீட்டு பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. தங்கிக்கிட்டு இந்த தோட்டத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். சரி ஐயா, இப்ப நீங்க பசுமை பூமியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப முழுசா நம்பிட்டேன். 100க்கு 100 நம்பி நான் இன்னொருத்தரும் சொல்லிட்டு இருக்கேன். வெரி குட் ஐயா, வெரி குட் ஐயா, வெரி குட். அந்த அது நாங்க எங்க பசுமை பூமிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிசமா கருதுகின்ற. விவசாயிகளுக்கு நீங்க கிடைச்சது ஒரு பொக்கிசம், உங்களுக்கு நாங்க கிடைக்கிற ஒரு பொக்கிசம். சரி ஐயா, அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை சொல்லுங்க. 98-65-35-69 பேர். இன்னொரு பேர் முருகன். எப்படி வரணும் உங்க தோட்டத்துக்கு வரதா? அதாவது ஆலங்குடியில வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில வந்துட்டு ஆலங்குடியில இருந்து வடகாட்டுக்கு போற வழியில மெயின் ரோடு பட்டுக்கோட்டை ரோட்ல கீழாத்தூர் நாடியம்மன் கோயில் சொன்னா அது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் வழி வழியா நாங்க அம்பலாறு வச்சிருந்த சத்திரங்கிறது இந்த சத்திரம் என்னுடைய மூதாதையருடைய சத்திரம். நாங்களோட இது அன்னச்சத்திரம் இந்த ஏரியா. இது எங்களுக்கு மட்டுமே உள்ள பூமி. அதாவது இந்த ஒரு குளத்தில் உள்ள அனைத்துமே எங்கள் சித்தப்பா பெரிய நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம். இதுக்கு பக்கத்தில் சத்திரம் ஸ்டாப் பண்ணாக்க பஸ்ஸே நிற்கும். சத்திரத்தில் இறங்கிட்டு திரும்பி கிழக்கிட்டு பார்த்தோம்னாக்க தோப்பு தெரியும். சரியா 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 சரி. என்ன இதில் வந்துட்டு காலங்காலமாக உள்ள விவசாயத்தை மாற்றி இப்போ இந்த பூமியில் தென்னையை முதல்ல கொண்டாந்தது நான் தான். வெரி குட் வெரி குட். இது நடவு அப்படி இதை தான் பண்ணி. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து ஆர்எஸ் பதி தான் போடுறோம். ஆர்எஸ் பதி ஏரியா. ஆமாம். அப்படி அதை அதை மாற்றி இப்போ இங்கேயே வந்து இன்னொரு அப்புறம் நிறைய பேர் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் வந்துக்கிட்டு இருக்காங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முன்னு உதாரணமாக பசுமை பூமி எங்களுக்கு இருக்கு. அது இந்த குட்டநெட்டை ஏரியா இந்த ஏரியா தான் ஃபர்ஸ்ட். ஆமாம். மீது என்ன நாட்டுகள் அந்த காலத்தில் உள்ளதை போட்டிருப்பாங்க. இப்போ உங்கள் மொபைலை மட்டும் ஒருத்தோட ஒரு மொபைல் நம்பர் ஒருத்தோட 98-65-35-69 சரி பிவாஸ். இப்போ சார் வந்து நமக்கு டைமை கருதி, ஏன்னா அவர் உங்களுக்கு நிறைய பேச நினைக்கிறாரு. அவர் எதுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். அவரை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் அவருடைய மொபைல் நம்பரை பாருங்க. இந்த இதை வந்து எல்லாத்தையும் நம்ம இப்போ சில இந்த கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தென்னை மரத்தில் வந்து எந்த மரம் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு, ஏதோ வீரியமாக இருக்கோ அதை போட்டா எடுத்து போடுறாங்க. தயவு செய்து போட்டாக்களை நம்பாதுங்க. இதை மாதிரி விவசாய பெருமக்கள் ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிகிட்ட பொய் சொல்ல மாட்டார். அது மட்டும் இல்லாமல் பசுமை பூமி அதை மாதிரி அந்த பொய் வந்து வந்து இதுக்காக மயங்குறவன் அந்த அக்கிரி நடராஜன் கிடையாது, பசுமை பூமி கிடையாது. ஏன்னா பசுமை பூமி விவசாயியுடைய வேத நூல். இப்போ என்ன பண்ணதுன்னா ஒவ்வொரு மரம் கண்ணா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஏறக்குறைய ஐயா வந்து இதுல ஒரு 200 கண்ணுக்கு மேல போட்டிருக்காரு நினைக்கிறேன். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இங்க பாருங்க, இது வந்து இந்த பாரு அப்படி இந்த பஸ்ட் இந்த வீடியோ அப்படியே காமிச்சிருங்க. நான் இது அப்படி அப்படியே இங்கிருந்து அப்படியே கவனிங்க. இப்ப நீங்க பாக்குறது சிரஞ்சீவி 2 குட்டை நட்டை. இது வந்து நான் முதலே சொல்லிட்டேன். தாய் வந்து யாருன்னு சொன்னா சிஓடி, தந்தை யாருன்னு சொன்ன டித்தூர் நட்டை. ஐயா போட்டு ஏறக்குறைய 12-24 மாதம் 27 மாதம் இல்லை 27 மாதம் ஆகலை.
நீங்க நட்டீங்க இது எப்ப நட்டது? இவர் என்ன விட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு. அப்ப 27 இந்த ஏறக்குறைய பொங்கலோட ஒரு 2 வருஷம். இப்ப 24 இவருக்கு 2.5 வரல உங்களுக்கு 2.5 வருஷம். இப்ப இது 4.5 வருஷம் இருக்கு. 4.5 வருஷம் இங்க பாருங்க பீவர். இது ஏன் இந்த நான் முதலே சொன்னேன், ஏன் ஐயாவுடைய ஓரத்துல நிக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இது நாடு, அதனுடைய தண்டை பாத்துருங்க, ட்ரங்க் எப்படி இருக்குன்னு பாத்துருங்க. இங்க பாருங்க ட்ரங்க், அதாவது இதுதான் நெட்டையினுடைய கேரக்டர் ஆக்சுவலா. இங்க பாருங்க, இது பாருங்க மரத்தை பாருங்க, எந்த மரமும் இன்னும் பால வரல. ஏறக்குறைய ஐயாவுடைய இதுக்கு ஐயாவுக்கு ஒரு 2 வயசு ஆகுதுன்னு சொன்னா இதுக்கு ஏறக்குறைய 4 வயசு ஆயிடுச்சு. ஐயாவுக்கு 2.5 இது ஏறக்குறைய 4.5 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பால வரல. இன்னும் இது ஈவனா பால வர்றதுக்கு நிச்சயமா 1.5 வருஷம் ஆகும். ஏறக்குறைய 7 வருஷத்துக்கு தான் இந்த நாடு ஈவனா பால வரும். இப்ப நம்ம ஐயாவோட தோட்டத்துல போறோம். வாங்க இத பாருங்க, இது எட்ஜ். இந்த எட்ஜ் ஓரத்துலதான் இந்த பக்கத்துல அவருடைய உறவுக்காரர் சார் நெட்ட போட்டிருக்கா. இப்ப ஐயாவுடைய தோட்டத்தை நம்ம இங்க பாருங்க சென்ட்ரல் இருந்து போறோம். இங்க பாருங்க எல்லா கண்ணையும் பாருங்க, எல்லாமே ஒரே டைம்ல தான் போட்டது. சில கண்டுகள்ல சில வித்தியாசங்கள் இருக்கும், அதை நான் என்னன்னு சொல்ல அதுவும் சொல்ல வரேன். இப்ப பார்த்துட்டே வாங்க. இங்க பாருங்க இந்த மட்டையினுடைய லெந்த பாருங்க. இப்ப நீங்க இதுதான் இந்த பாருங்க, இந்த சிரஞ்சீவி தூணுடைய ஒரிஜினல் கேரக்டர் இதுதான். இங்க பாருங்க இந்த மட்டையினுடைய லெந்த சார், இந்த மட்டையினுடைய லெந்த அப்படி எடுத்து இங்க பாருங்க. ஏறக்குறைய இது 2.5 வருஷம் கூட இன்னும் ஆகல பாருங்க. சின்ன புள்ள, அதாவது இன்னும் இது இப்ப கரு தரிச்சிருச்சு. இந்த பாருங்க மட்டையினுடைய லெந்த பாருங்க, இந்த மட்டையினுடைய கலர் பாருங்க, ப்ரௌனிஷா தான் இருக்கும். இதுல வெள்ளையும் பெருசா அட்டாக் பண்ணல, ஆனா வெள்ளைக்கு ஐயா மறந்து கொடுத்துருக்காரு, அதை பற்றி அவர் பேசுவாரு. ஆனா பெருசா இல்ல, மட்டையினுடைய லெந்த் அங்கிருந்து எடுக்க, புல்லுடைய வியூஸ் எடுத்திருக்க. இங்க பாருங்க ஏறக்குறைய 36 மட்டை இருக்குன்னு சொன்னேன். இங்க பாருங்க தர, இங்க பாருங்க இந்த அடி நல்லா புரிஞ்சிருங்க பிவாஸ். இது ஏன்னா இனிமே நீங்க தென்னங்கண்டு வாங்க போறேன்னு ஏமாறாதுங்க, அதுக்காக ஐயா இவ்வளவு வலியுறுத்தி சொன்னாரு. இத பாருங்க அடி, இன்னும் மட்டை கூட பழுத்துக்கிட்டு இந்த பழுக்கிற மட்டையை மட்டும்தான் வெட்டுவார். அதுவும் அவர் புள்ளை, அவருக்கு 2 புள்ள தான், ஆனால் அவருக்கு இப்போ 202 புள்ளைய தான் நினைக்கிறாரு. உண்மையிலே அவ்வளோ இதாக பார்க்க எனக்கே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நானும் நிறைய பேருக்கு தென்னங்கு கொடுத்துருக்கேன். 25-27 மாதம் சொன்னார் அவங்க. இங்கே பாருங்கள் வந்துருச்சா, வளர்ச்சியை பார்த்துரு. இங்கே பாருங்கள் பாலை வந்துருச்சு. இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் பாலை வந்துருச்சு. ஐயா இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் மட்டையினுடைய தண்டு இது ரொம்ப பெருக்காது, மட்டையிலிருந்து பெருசா வரும். 25 அடிக்கு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, பாலை வந்துருச்சு. இப்போ இது ஏன் இது கொஞ்சம் இப்போ 27வது மாதத்தில் பாலை வந்திருக்கு. ஐயா முதலே சொன்னாரு 19வது மாதத்தில் எனக்கு பாலை வந்துருச்சு சொன்னாரு. இப்போ அதை பார்க்க போறீங்க பாருங்க. இது பாருங்க, இது நம்ம கொடுத்தா அவருடைய ரகம். இங்கே பாருங்க பக்கத்தில் உள்ள கண்ணை பார்க்க, எல்லா கண்ணையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்கே பாருங்க அப்படியே சார் எனக்கு பார்த்துருவாங்க. அப்படியே இங்கே பாருங்க, இப்படியே வாங்க, இப்படியே பார்த்துருவாங்க, இப்படியே வாங்க, இப்படியே வாங்க. ஐயா நீங்கள் திரும்பிங்க, இப்படியே வாங்க. இங்கே பாருங்க, இதை பாருங்க, அடுத்து இங்கே பாருங்க பாலையினுடைய லென்த்து. இங்கே பாருங்க இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, பாலையினுடைய நீளம் குட்டை நெட்டையாக இருந்தால் ஏறக்குறைய 2 மீட்டர் நீளம் வரும். இங்கே பாருங்க பாலையினுடைய லெந்தை பாருங்க, இங்கே ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க 1, 2, 3 ஏறக்குறைய 6 அடி லெந்து இருக்கு பாருங்க, பாலையுடைய லென்த்து. இது இன்னும் பர்மன் பத்தலை, ஏன்னா இது இப்போதான் இப்போதான் இது பாலை வருது. அப்போ இங்கே பாருங்க பாலையுடைய லெந்தை பாருங்க, இதுதான் குட்டன் நெட்டையினுடைய ஒரிஜினல் கேரக்டர். பாலை ஏறக்குறைய 2 மீட்டர், ஏறக்குறைய 2 மீட்டர் 6 அடி இந்த மட்டையில் உட்காரும். இப்போ இதுக்கு நல்லா பண்ணுறாங்க, பட் இது கண்ணு மரம் பார்த்து இன்னும் சில போசாக்குகள் கொடுத்து இதை அடுத்த வருஷம் நிச்சயமாக அவர் காய் வெட்ட வேண்டிய அளவுக்கு நான் இதை தயார்படுத்திடுவேன். இப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்துருங்க, இதுவும் தரையோட பார்த்துருங்க, மட்டையினுடைய லெந்தை பாருங்க. இங்கே பாருங்க மட்டையினுடைய லெந்தை பார்த்துரு. இங்கே பாருங்க ஏறக்குறைய இப்போவே ஒரு 5 மீட்டருக்கு மேலே இருக்கு, 6 மீட்டர் இருக்கும். இங்கே பாருங்க இந்த பாருங்க தொங்குது. இப்போ இதுக்கு முன்னாடி 19வது மாதம் வந்த பாலையை பார்க்க போகிறோம், அதுக்காக தான் ஐயாவை நிற்க சொன்னீங்க பாருங்க.
இது பாருங்க இங்க பாருங்க பாலை விட்டுருச்சு இது வந்து பொய் பாலையா இருக்கு இங்க பாலை வந்துகிட்டு இருக்கு இதனுடைய தூரடிய பாருங்க அந்த தூரடியோட இது கொஞ்சம் கம்மியா இருக்கு பாருங்க இதுதான் நீங்க உங்களுக்கு இதுக்காக தான் நான் இத வந்து காமிக்கிறது இத யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இதல நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல போறேன் இந்த பாருங்க தூரடி கம்மியா இருக்கு அதோட மட்டை நெந்து வந்து கம்மியா இருக்கு ஆனா சீக்கிரம் பாலை வந்துருச்சு இது ஒன்னு புரிஞ்சிருச்சு அடுத்து இங்க வாங்க இங்க பாருங்க குரும்பே வந்துருச்சு இங்க பாருங்க குரும்ப வந்துருச்சு இங்க பெரிய குரும்ப இருக்கு இங்க பெரிய குரும்ப இருக்கு ஐயா வாங்க இப்போ இங்க பாருங்க ஐயா வந்து இங்க பாருங்க இது குரும்ப வந்துருச்சு இதுவும் இங்க பாருங்க ட்ரங்க் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு பாருங்க இது கொஞ்சம் மட்டையோட லெந்து கம்மியா இருக்கு இப்போ பக்கத்துல போறோம் இங்க பாருங்க இந்த மரத்தை பாருங்க இது மட்டை லெந்து எவ்வளவு பெருசு அது எவ்வளவு பெருசுன்னு பாருங்க இங்க பாருங்க இது அதோட மட்டை லெந்து பெருசா இருக்கு பாருங்க தண்டு கனமா இருக்கு பாருங்க ஆனா நாற்றகத்தை மாதிரி தண்டு பெருசு வராது மட்டை லெந்து நாற்றகத்தோட பெருசா வரும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா ஐயா ஏன் 19ல பாலை வந்துச்சு ஏன் 27ல பாலை வருது ஏன் இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஏறக்குறைய நான் சொன்னது 3 வருஷத்துக்குள்ள சொன்னீங்க ஐயாவுக்கு பாலை வரும்னு சொன்னா 4 வருஷம் காய் வெட்டலாம் இப்போ ஐயா ஒரு கேள்வி என்ன கேட்குறாருன்னு சொன்னா இது ஐயா மட்டும் இல்லை அவர் வழியாக அவரு தெரியும் அவர் தென்னையில் பாரம்பரியமாக அவங்க குடும்பம் வந்து தென்னையில் ஊரில் குடும்பம் இவர் வழியாக நீங்கள் உங்களுக்கு இந்த வேரியேஷன் எதுக்கு நான் காமிச்சேன்னு சொன்னால் நீங்கள் 100 கண்ணுக்கு 20 கண்ணினுடைய ரகம் ஆணையும் பெண்ணையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம் அதாவது பெண் இனம் குட்டை ரகம் ஆண் இனம் நெட்ட ரகம் அதாவது சிங்கம் என்பது ஆண் இனம் குட்டை என்பது கழுத மாதிரி இந்த குட்டையில் ஆணுடைய பிந்துவை கொண்டு செலுத்தி ஏன் குட்டையில் நம்ம தாயை வைக்கிறேன்னு சொன்னால் நமக்கு நாற்றகம் வருஷத்துக்கு 12 பாலை தான் வரும் 12 மட்டை தான் வரும் காய் பெருசாக இருக்கும் பருப்பு அடத்தையாக இருக்கும் எண்ணெய்க்கும் கொப்பராவுக்கும் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த குட்டை ரகம் வந்து 2 அது வந்து நாற்றகம் காய்ப்பு வரும் 5 வருஷம் ஐயா குட்டை ரகம் ஐயா 2 வருஷத்தில் காய்ப்பு வரும் அது இளநீருக்காக பயன்படுத்துகிற ரகம் தான் குட்டை ரகம் ஆனால் இந்த குட்டை ரகத்தில் 18 பாலை வரும் ஐயா 18 மட்டை வரும் ஐயா மட்டையினுடலேருந்து பெருசாக வரும் ஐயா இந்த இதனால தான் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிங்கம் மாதிரி ஆகிய நெட்டையினுடைய விந்துவை எடுத்து இந்த கழுத மாதிரியாக குட்டை ரகத்தில் ஒட்டு கட்டும்போது பிறக்கிற ஜீன் வந்து 80% ஐயா நெட்டையும் குட்டையும் கலந்து ஒரே ஈவனாக வரும் இது ஒரு 10% பெண்ணினத்தினுடைய கேரக்டரை ஆதிக்கப்படும் அதாவது பெண்ணினுடைய ரத்தம் குரோமோசோம் இருக்குன்ன இந்த பெண்ணினுடைய குரோமோசோம் ஆதிக்கும் போது அது குட்டையினுடைய கேரக்டராகி 100க்கு 10-20 கண் தண்டு வந்து கொஞ்சம் அதோட மட்டலேருந்து கம்மியாக இருக்கும் தண்டு பருமனாக இருக்கும் இந்த குட்டை இனம் சீக்கிரம் காய்ப்பு வரும்னு சொன்ன பாருங்கள் பெண் இனம் அதனால தான் அது சீக்கிரம் காய்ப்பு வர்றது இந்த பெண் இனமும் நல்லா காய்க்கும் அது கிராஸ் ஒரிஜினல் கிராஸ் பண்ணாலே ஒரிஜினல் கிராஸ்ன்னு சொன்னா ஐயா நாற்றகத்தில் அது மாதிரி வராது இதில் ஏன்னா 18 பாலை வரும் அதில் பட்டை வரனால ஒரு 100க்கு 10 கண் 20 கண்டுகள் வந்து பெண் இனத்தின் கேரக்டர் ஆகிய பெண்ணினுடைய ரத்தம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் காய்ப்பு வரும் ஈவனாக வாரதுக்கு அதுக்காக தான் நாங்கள் 6 மாதம் கேப்பு சொல்கிறது 2.5-3 வருஷம் காய்ப்பு வரும்னு சொல்கிறது காரணம் இது தான் ஆனால் கண்டிப்பாக 3 வருஷத்துக்குள்ளே அனைத்து மரமும் காய்ப்பு வந்துடுங்க அதே நான் பார்த்துக்கிட்டு ஆமாம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ வந்து நம்முடைய ஆணினமும் வந்துருச்சு அதுவும் வந்துருச்சு இங்கே பாருங்கள் அடுத்த ரகம் இதே மாதிரி அவருடைய தோட்டத்தை இங்கே பாருங்கள் இங்கிருந்தே நம்ம பார்க்குறோம் ஏன்னா அங்கிட்டு தண்ணி பாய்ச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த வரிசையில் அது பெருசு இது கொஞ்சம் இந்த பாரு பாலனை வந்துருச்சு இது பெருசு அங்கே பாருங்கள் அப்படி இப்படி போயிடலாம் ஆ போங்க சார் வாங்க சார் அடுத்து இப்படியே நம்ம வந்து அவருடைய சைடு வழியாக போகிறோம் ஆகையால் அடுத்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு குட்டை நெட்டை வந்து யாராவது கண்ணு குறைச்சி கொடுக்குறாங்க விலை குறைச்சி கொடுக்குறாங்க இதை மாதிரி நீங்கள் தயவு செய்து ஏமாறாதுங்க குட்டை நெட்டை என்பது அது ஒரிஜினல் ப்ராடாக இருக்கிறோம் இப்போ அது பிராண்டாக இருக்கிறோம் அது தாய் எது தந்தை எது இங்கே பாருங்க இப்போ இதை பாருங்க இங்கே பாருங்க ஆணுடைய கேரக்டர் அதிகமாக இருக்கு பாருங்க இங்கே பாருங்க மட்டையினுடைய லெந்தை பாருங்க இங்கே பாருங்க இது வந்து ஆணுனுடைய ரத்தம் இதில் அதிகம் அது மாறிச்சு இப்போ இதை பாருங்க காண்டாமிருக வண்டியை வந்து ஐயா வந்து அந்த சைதை எடுத்து போடுறாரு அது பாதிச்சு மாறிச்சு இங்கே பாருங்க இப்போ எப்படியே போகிறோம் ஐயா போங்க இப்போ
ஆகையால் இருமிக தென்னங்கண்டு வாங்கும்போது அந்த நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா, ரெண்டாவது உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களா, ரெண்டாவது இந்த பாருங்க உங்களுக்கு மார்க்கெட்டிங் வசதி பாருங்க, இது வந்து அந்த குட்டையினுடைய ரத்தம் அதிகமாக இருக்கனால இங்கே பாருங்க சீக்கிரம் காய்ப்பு வந்துருச்சு. இங்கே பாருங்க குறும்பனை வந்துருச்சு பாருங்க, இங்கே பாருங்க குறும்பனை வந்துருச்சு இந்த பாருங்க. இப்போ இது இதெல்லாம் உரம் வச்சிருந்தோன்னா இதுவும் வருஷத்துக்கு ஒரு 300 காய் காய்க்கும். இது பெண்ணினுடைய ரத்தம் கூட, அடுத்து இங்கே பாருங்க இது ஆணுடைய ரத்தம் கூட, இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது இது வந்து. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், விவசாயிகளாகிய நீங்கள் ஒரு தென்னங்கண்டுகள் போடும்போது இங்கே பாருங்க இது வந்து இங்கே பாருங்க இதுதான் சிஓடின்னு சொல்கிறது, இந்த தான் பெண் இனம், இந்த பெண் இங்கே பாருங்க இந்த பாருங்க இதுதான் தாய், இந்த தாய் தான் நம்ம வந்து கொட்டு கட்டி குட்டை நட்டையாக பாருறது. இது வந்து ஆக்சுவலாக குட்டை சிஓடி ரகத்தை சார்ந்தது. ஏன் வந்து இது ஐயா போட்டிருக்காரு இங்கே பாருங்க, தேனீக்கள் வந்து நிறையா வருது பாருங்கள், இப்போ தேனி போயிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் 200 ஏக்கர் இங்கே பாருங்க தேனி சார், இந்த தேனியை காமிக்கலாம் இங்கே பாருங்க, இந்த பறந்துருச்சு இந்த பாருங்க இந்த தேனி பறக்குது பாருங்க. இது நம்மளுடைய அயல் மகரந்த செடி. ஆ இது ஏன் ஐயா போட்டிருக்கான்னு சொன்னா ஐயா நீங்கள் இதை சொல்லுங்க ஐயா. இதோட அயல் மகரந்த சேர்க்கைங்கிறது ஒரு பூவில் உட்கார்ந்துட்டு இன்னொரு மரத்தில் உட்காரும் பொழுது அது அயல் மகரந்த சேர்க்கை. இதை நானாகவே ஒரு யதார்த்தம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது, நான் செஞ்சுட்டு தான் உங்கள்கிட்ட இப்போ நம்ம நாட்டுக்கண்ணையை இதையே கிராஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். வந்து இது மாதிரி போட்டிருக்கேன், இந்த பூவில் இருக்க வண்டு அந்த தேனீக்கள் இது போயிட்டு அடுத்ததுல உட்காரும் பொழுது இதுல அதனுடைய இதில் ஒட்டி வரேன் அயல் மகரந்தா. இது நான் படிச்சது இல்ல அயல் மக. அப்ப இது நான் சொல்லல, நீங்களா போட்டு நானா சொல்ல ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த அந்த விவசாயி அவர் என்ன சொன்னான்னு சொன்னா, நீங்கள் ஒரு 100 கன்று 200 கன்று தோட்டத்தில் போடும்போது இதை மாதிரி ஏக்கருக்கு 1-2 இது குட்டரங்க நான் முதல்ல சொன்னேன் சிஓடிய போட்டின்னு சொன்னால் இதில் வந்து தேன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த தேனுக்காக அந்த தேனீக்கள் நிறைய வரும்போது இந்த பூவிலிருந்து அது அடுத்த மரத்துக்கு போய் உட்காரும், அடுத்த மரத்துக்கு உட்காரும் போது அனைத்தும் வந்து குறும்பைகள் உதிரது வந்து குறைக்கும், ரெண்டாவது பொய் பாலைகள் பொய் குறும்பைகள் உருவாகாது. அதுக்காக ஐயா போட்டேன், நான் ஆக்சுவலாக நான் இதை சொல்லலை. இவர் வாயிலாக இனி எந்த ஒரு விவசாயம் குட்டை நட்டை போடுற விவசாயிகள் குட்டையை வந்து 1-2 இடையில போடும்படி கேட்டுக்கொண்டு இதுதான் அந்த சிஓடிக்க பாருங்க பாலை பாருங்க. இன்னும் வந்து இது வந்து லெந்து கூட வரும், இப்போ ஏற்கனவே இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஏறக்குறைய ஒரு 30-40 குறும்பைகள் இருக்குது. இதை பார்த்துட்டீங்க இது வந்து குட்ட ரகம், இது பாருங்கள் இது நெட்ட ரகம். இது பாலை வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க மாதம் ஒரு பாலை, இப்போ அதை பார்த்தா பக்கத்து பக்கம் வர்றது எப்படி பாலை? இல்லை இல்லை அது வந்து ஐயா இந்த வாங்க நீங்கள் அது வியூவர்ஸ் கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். இங்கே பாருங்க பாலையோட லென்த்தை பாருங்க, இங்கே பாருங்க இந்த பாருங்க ஐயா நீங்களே சொல்லுங்க. இது வந்து ஆணினுடைய கேரக்டர் அதிகம் பார்த்துருங்க. இது பாலை இங்கே இருக்குல்ல இந்த பாரு, ஆமாம் ஏறக்குறை இங்கே பாருங்க. இது எங்கே போகுது இங்கே பாருங்க, பாலையோட லென்த்தை பாருங்க இங்கே பாருங்க, தயவு செய்து பாருங்க பாலையோட லென்த் இங்கே பாருங்க. இங்கே இருந்து ஆரம்பிச்சு இங்கே பாருங்க 2 மீட்டர் மேலே இருக்குமா சார்? 2 மீட்டர் மேலே இருக்கும். ஆமாம். அடுத்து இன்னொன்று சொன்னீங்க, என்ன சொன்னீங்க பாலை எத்தனை நாளைக்கு இருக்கா? மாதம் ஒரு பாலை வரும்னு சொன்னாங்க. இதை சுற்றி பாருங்க வெறும் பாலையாக தான். இல்லை இல்லை இந்த குட்டரிட்ட ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக 22 நாளைக்கு இருக்கும், வருஷத்துக்கு 18 பாலைகள் 18 பாலை அது நீங்கள் பராமரிக்கிறதுக்கு கூட கூட வர வாய்ப்பு இருக்கும். இந்த பாருங்களா பக்கத்துக்கு பாலை எத்தனை அப்படியே சுற்றி பாருங்களேன். இந்த பாருங்க இங்கே பாலை வந்துருச்சு, இந்த பாருங்க இங்கே பாலை வந்துருச்சு, இங்கே பாருங்க இந்த பாருங்க இந்த பாலை வந்துருச்சு, இங்கே பாருங்க பாலை இந்த வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு, இங்கே பாருங்க இந்த பாலையுடைய லெந்த் அவர் காமிக்கிறார் இங்கே பாருங்க இந்த பாருங்க ஏறக்குறைய இங்கே பாருங்க 1, 2, 3, 4, 5 எப்படி பார்த்தாலும் 2 மீட்டர் குறையாது இங்கே பாருங்க. ஆகையால் விவாஸ் இப்போ இது வரைக்கும் ஐயா நீங்கள் குறும்பை ஆமாம் இது வந்து இங்கே வாங்க வாங்க சார் குறும்பே வந்து இங்கே பாருங்க இங்கே வாங்க போட்டா இருக்கும் வாங்க இங்கே ஐயா வாங்க இங்கே பாருங்க இதுதான் முதல் வந்த பாலை ஐயா, இதுதான் ரெண்டாவது பாலை, இது பாலைன்னு ஒன்று தான் ஆ இது பொய் பாலை வெறி விட்டு ஆ இங்கே பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 இதை பாருங்கள் இப்போவே இதில் வந்து 7 காய்கள் இருக்குது இங்கே பாருங்க, அதுவும் உதிரவும் இல்லை பாருங்கள். இது இன்னொரு 6 மாதத்தில் வந்து இது இறக்குற 3 மாதம் ஆச்சு, 6, 9 இன்னொரு 5, 6 மாதத்தில் இது வந்து நமக்கு வந்து அவருக்கு வந்து வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பருப்பு அடர்த்தியாக இருக்கும், திக்னஸாக இருக்கும், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும், காயும் பெருசாக இருக்கும், இதோட கூடிடுச்சு. ஆமாம் அப்பா இளநீருக்கும் தேங்காய்க்கும் பயன்படும். அடுத்து இங்கே பாருங்கள் அடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ குறும்பு இருக்குன்னு பாருங்க, இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் 1, 2, 3 இது வந்து ஏறக்குறைய 1 மாதம் முடிஞ்ச பாலை இங்கே பாருங்கள்
அவர் எவ்வளோ ஏறக்குறைய 30 இதில் வந்து தங்க போகுது. அடுத்து பீவர்ஸ் அவர் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், அவர் இந்த தண்ணி பாய்க்கிற முறை வந்து இதில் அவர் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தலாம், வாய்க்கால் பாசனம், மண்வளம் வந்து சிறந்த மண்வளம். இங்கே பாருங்கள், தூர் வந்து மேடாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பீவர்ஸுக்கிட்ட, தூர் பகுதி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட்டான விவசாயி. இங்கே பாருங்கள், தூர் வந்து மேடாக இருக்குது பாருங்கள், தூர் மேடாக இருக்குது பாருங்கள், இப்படி தான் வைக்கணும். தூரில் வந்து பள்ளம் போடக்கூடாது, 2 அடிக்கு வெளியில் போட்டு இங்கே பாருங்கள் வாய்க்கால் கட்டியிருக்காங்க பாருங்கள், வாய்க்கால் கட்டி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சைடு வாய்க்கால் போட்டு இங்கே பாருங்கள் தென்னமரத்து தண்ணி பாய்ச்சிட்ருக்காரு. அப்போ நிச்சயமாக சொல்கிறேன், மிக சிறந்த ஒரு விவசாயி. நான் முதலே சொன்ன அவரை பற்றி பெருமைகளை நான் இன்னும் அவர்கிட்ட புகழை பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பசுமை பூமி சிரஞ்சீவ் 2 இங்கே புகழ் பாடிக்கிட்டு இருக்கு. ஆகையால் கடைசி ஐயா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க வியூவர்ஸுக்கு? ஒன்று, அதாவது இப்போதைக்கு நாங்கள் சந்தித்த எத்தனையோ பேர் கொண்டாந்து கொடுக்குறாங்க, அந்த கண்ணு இந்த கண்ணு சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போ நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை பசுமை பூமி மேலே. நான் என்ன 10 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாங்க இது மாதிரி போங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய நம்பிக்கை மிக அரு பாளையப்போ கூட பாருங்கள், அந்த திரும்ப சொல்ல நினைக்க வேணாம், அது கேப்பே இல்லை பாருங்க, கேப்பே இல்லை பாளைக்கு, கேப்பே இல்லை. அடுத்தடுத்து பாருங்கள், அடுத்துக்க பாருங்கள், ஏறக்குறைய இப்போவே 20 பாளைக்கு மேலே இருக்குது. அதான் இது மாதிரி, இது வந்து விளம்பர நோக்கமோ வியாபார நோக்கத்துக்கோ இல்லை, அது விவசாயி. என்னுடைய விவசாயிகள், என்ன சார்ந்தவங்க, என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், இந்தியர்களை எல்லாருமே தென்னைனா ஒரு வளம்பெறும் இதாக உள்ள விவசாயம் இது. எல்லாரும் நம்பிக்கை உரிய இடத்துல பண்ணி, அதே மாதிரி எங்கள் நம்பிக்கையை வீணடிக்காமல் பசுமை பூமியை போல எந்த நிறுவனமாக இருந்தாலும் சர்வீஸ் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க? சர்வீஸ் வந்து இருந்தால் கூப்பிட அடுத்த செகண்ட் இங்கே எனக்கா இல்லை ஊருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே நம்ம சொல்லக்கூடாது. இப்போ இந்த அடுத்து என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் வந்து நிற்கிறாரு, நான் இது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சர்வீஸ் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னை எழுப்பிட்டீங்க காலையில், நான் தூங்கிட்டு இருக்கேன் ஒரு 6 மணிக்கு நான் தூக்க வீட்டுக்கு, நான் தூங்கிட்டு இருக்கேன், நீங்கள் எழுப்பு. அது கொரோனா டைமில், ஆமாம், அது வந்து சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் குறையில்லை. மற்றது வந்து எப்படின்னாக்க, விவசாயிகள் முழுமையாக ஒருத்தரை நம்புகிற அளவுக்கு இன்றைக்கி காலங்கள் இல்லை. அதில் நம்பிக்கைக்குரியவர் இப்போ அக்ரி மரியாதைக்குரியவர் நடராஜன் அவர்கள், நான் முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஐயா வாங்க, சொந்த ஊர் நாகர்கோயில், நாகர்கோயில்காரர்கிட்ட நான் தென்னங்கன்று வாங்கி இது அவர் பேராவன்லேருந்து அவர் ஊரக்காளி கேள்வி, நான் முதல் கேட்ட கேள்வி, ஏன்னா இது ஓப்பனாக பேசுகிறாரு. எப்படி அவர் பாட்டில் போயிட்டார்னா நான் யார்ட்டு போய் கேட்கறதுன்னு கேட்டேன். இல்லை மச்சா நீங்கள் வாங்க, அவர் ரவி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து அவர் எத்தனை வருஷம் இங்கே இருக்காருன்னு கேட்டேன், 30 வருஷம் இங்கே இல்லை, 25 வருஷம், 25-30 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சொன்னது யதார்த்தமாக, அப்போ இனி அவர் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ஒரு பொய்ய இங்கே சொல்ல போகிறாரு அப்படின்னு நம்பிக்கை வீண் போகலை. ஐயா வாங்க, நம்ம சார் அவர் உடம்பு தளர்ந்துட்டார், அவர் இப்போ ஆள் தளர்ந்துட்டார், குருவி கரம்பையில் தேங்காய் ஆரம்பிக்கு இருந்தவர். அதுதான் உலகத்துல பெரிய சொத்து, அதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப இது விவசாயிகளுக்கு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை சொல்லக்கூடிய இடமா இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் அவங்க இங்கே தான் வந்து செய்யணும்ல, நம்பிக்கை உரிய இடத்த பார்த்துக்கோங்க விவசாயிகள். ஓகே 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 ஐயா, அதுக்கடுத்து நமக்கு வந்து இந்த இயற்கை செடி தமிழ் நிறைய இருக்கு பாருங்க, இயற்கை செடி தான் வச்சிருக்கேன், போரான் சத்து கம்மி அப்படின்றதுக்காக வச்சுட்டேன் நிறைய வச்சுட்டீங்களோ 40 கிலோ வச்சு பாருங்க. தெரியும் என்ன எருக்கஞ்செடி, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஆளுகளுக்கு நான் நிறைய சொல்லி காய்க்காத மரங்கள் அப்படின்னு சொல்லும்போது 40 கிலோ அளவுக்கு ஒரு மரத்துக்கு ஒரு மீட்டர் 3.5 அடிக்கு இங்கிட்டு ரவுண்டா எடுத்துட்டு அதை வெட்டி எடுத்துடக்கூடாது, சுரண்ட மாதிரி எடுத்து அந்த இவ்வளவு காயப்படுத்தாம மேலாக எடுத்துட்டு மேல் மண்ணை கூட எடுத்து அதை போட்டுக்கலாம், தப்பு இல்ல. மேல் மண்ணங்கிருந்து எடுத்து கூட போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயினுடைய கண்டுபிடிப்பு. இங்கிருந்து மண்ணை எடுக்காதுங்க, மேல் மண்ணை எடுத்து அதுல போட்டு 3.5 அடியில் வச்சுட்டு 40 கிலோ அளவுக்கு, நீங்கள் யதார்த்தமாகவே நம்ம 40 கிலோ அளவுக்கு வச்சுட்டு 2 கிலோ DAP 1/4 கிலோ யூரியா, இதை வந்து அந்த யூரியா எதுக்குனாக்க இதை மக்கிறதுக்கான தன்மை அதில் இருக்குது. நம்ம இப்படி நான் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்துக்கிறது, அப்படி வச்சுட்டு
தண்ணி நல்ல தண்ணி ஏன்னா எருக்க செடி அப்போ போரான் சத்து இந்த குறும்பை உதிர்றது பாலை வராமல் இருக்குது நிறைய பேருக்கு நான் சொல்லி யதார்த்தமாக நாங்கள் அப்படி ஒரு தடவை கலந்துக்கு சொல்லும் போது இப்போ நிறைய பேர் காய்க்காத மரமே காய்ச்சிருக்கு சூப்பர் சார் அதான் எருக்கஞ்செடி வச்சு எருக்கஞ்செடிக்கு போரான் சத்து அது அதிகம் அது இப்போ நிறைய இங்கே பலன் தருது நேராக வந்து சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அது நல்லா இருக்கு அப்படின்னு அதையும் உங்களையும் நான் வந்து அடிக்கடி கன்சல்ட் பண்ணிக்கிறேன் இது இதுதான் நம்ம விவசாயத்தினுடைய முழு நம்பிக்கையை வச்சு இதிலே இருக்கும் இப்போ பாருங்க அவர் வந்து ஒரு சிறந்த விவசாயம் சொல்றதுக்கு ரெண்டு அனுபவம் ஒன்று வந்து போரான் சத்து இருக்குன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு எருக்கஞ்செடியை வந்து அவர் வழியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க போராக்ஸை வெளியில் ஐயா 100 ரூபா விற்கிறான் இந்த எருக்கஞ்செடியை விற்கும் போது நமக்கு எதுக்கு போராக்ஸ் கெமிக்கல் வாங்கி வைக்கணும் ஒன்று ரெண்டாவது அது என்ன கலந்துருக்கான்னு தெரியாது தெரியாது ஒரிஜினலாக நீங்கள் தான் யாரையும் நம்ப மாட்டீங்களா நீங்கள் தான் அக்கிரி நடராஜன் அவர் கோயிலுக்கு போனால் எங்கவே தேடி சரி காலம் அப்படி இருக்குல்ல இப்போவே நம்பிங்க இப்போ முழுசாக நம்பிடுங்க இங்கே பாருங்க தூருக்கு மண்ணா வச்சுருக்காங்க ஆகையால் நம்ம வந்து காலத்தினுடைய அருமையை கருதி ஐயா இப்போ வியூவர்ஸுக்கு திரும்ப உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் தெரியப்படுத்துங்க 98 65 38 45 69 புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கீழாத்தூர் கிராமம் கோவில்பட்டி இதுக்கு ஒரு எடு இங்கே அடையாளம் என்னென்னா கீழாத்தூர் நாடியம்மன் கோயில் அப்படின்னா கோயிலை சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு தோட்டத்தை பார்த்து கோவிலுங்கிறது மிகப்பெரிய தரிசனம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு தரிசனம் அந்த இடத்துல வந்துட்டாவே என்னை எல்லாருமே சொல்லிடுவாங்க ஓகே ஐயா ரொம்ப நன்றி